ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம ஒரு வெயிட் லாஸ் டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் கொள்ளு வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறதுன்னு சொல்லித்தரப்போகிறேன். இதுக்கு ஒரு பேனில் வந்து ஒரு கப் கொள்ளு சேர்த்து இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 to 5 minutes வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். கைவிடாமல் கிளறிட்டே இருங்க, இல்லைனா இது வந்து தீஞ்சிடும். அந்த கொள்ளோட ஸ்மெல் வந்து நல்லா வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஆற விட்டுருங்க. இதில் பாதி கப் கொள்ளு எடுத்து நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு, இப்போ ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து ஒரு கப்பில் வந்து பாதி கப் கொள்ளை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு அது கூட கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்து நல்லா குலுக்கி வச்சுப்பேன். இது வந்து உங்களுக்கு எப்போயாவது பசிக்குது அப்படின்னா ஸ்நாக்ஸ் மாதிரி வந்து நீங்கள் இதை சாப்பிட்டுக்கலாம். இது நல்ல ரிசல்ட் கொடுக்கும். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, மூடி போட்டு இதை நல்லா குலுக்கிக்கோங்க. இதை வந்து நீங்கள் ஸ்நாக்ஸாக வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இப்போ மீதி இருக்க கொள்ளை வந்து ஒரு மிக்சி ஜாரில் வந்து நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு கிளாஸ் தண்ணி வந்து ஊற்றிக்க போகிறேன். இது கூட 2 teaspoons பவுடர் பண்ண கொள்ளு பொடியை வந்து சேர்த்துக்கலாம். இந்த கொள்ளு தண்ணியை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் வந்து நீங்கள் குடிக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு 11 o'clock போல் நீங்கள் குடிக்கலாம். அப்படி இல்லைனா ஈவினிங் கூட நீங்கள் குடிக்கலாம். இதை மார்னிங் மட்டும் தான் குடிக்கணும்னு கம்பல்ஷன் கிடையாது. இதை நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் அந்த கிளாஸில் ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியை வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நீங்கள் வந்து குடிச்சிக்கலாம். இப்போ கொள்ளு தண்ணி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நான் அந்த கிளாஸில் வந்து ஊற்றிக்கிறேன். இந்த மேலோட்டமாக அந்த தண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இது லைட்டு சூடாக இருக்கும் போது நீங்கள் வந்து இந்த தண்ணியை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் டயட்டு எக்ஸசைஸ் பண்ணாமல் நீங்கள் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டு இதுனா வந்து கொள்ளு தான். கொள்ளு வந்து உங்கள் உடம்புல வந்து சூட்டை வந்து அதிகரிக்கும். அதனால் நீங்கள் வந்து வாரத்தில் 5 நாள் மட்டும் வந்து இந்த தண்ணி குடிங்க, இல்லைனா வந்து பவுடர் பண்ணி சாப்பிடுங்க. அப்படி இல்லைனா ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு வச்சு அப்பப்போ சாப்பிடுங்க. நீங்கள் இப்போ குழம்பு செய்கிறீங்கன்னா இந்த குழம்புல கூட நீங்கள் வந்து 1 teaspoon இந்த பவுடரை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் இன்னும் நல்லா குயிக்காக கிடைக்கும். அப்படி இல்லை நீங்கள் தோசை சுடுறீங்கன்னா அந்த தோசைக்கு மேலே வந்து நீங்கள் இந்த கொள்ளுப்பொடியை போட்டு கூட சாப்பிட்லாம். ஸோ நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.